அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திருக்காரு. நன்றி நன்றி அண்ணே. எல்லா பேரையும் சொன்னோம், சாப்பாடு அருமையான ஏற்பாடு உண்மையா சொல்லணும்னு பசிக்காது. நன்றி கட்ட வகையா இருந்தா ஒரு சில பசி எடுத்து போயிருமுக. அருமையான சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு. வந்தவன நம்ம திவா சிவா தம்பிட்ட காசு கொடுத்து விட்டாங்க. வரவேல ஹோட்டல் கடையில நடிகர் என்ன சாப்பிடணுமோ நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டாப்புல. ஆம்பளை கிட்ட ஆப்பாயில கொத்து புரோட்டா இட்லி தோசை ஊத்தாப்போ கோழி முட்டை ஆட்டு முட்டை ஆட்டு முட்டோட வாய்ப்பே. அருமையான சாப்பாடு ஏற்பாடு கொடுத்தேன். நமது ஏன்னா பள்ளி பாத யாத்திரை கூட அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தெரிஞ்சுதான் நான் ரெண்டு முட்டை தின்னேன். ரெண்டு முட்டையா? அருமையான சாப்பாடு ஏற்பாடு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் நாட்டிய தாரகை 1000, 60 மயில் 2000, 60 குயில் 3000 எல்லாம் ஏலத்துக்கு போறதவனாட்டு இருக்குது. பேரரசி அருமை சகோதரி உங்கள் அன்பை மாறுபடும் விடுதா அவர்கள் இவனுக்கு டான்ஸ் அண்ட் காமி நமது கருமலிப்பட்டியை சார்ந்த மாதவன் அண்ணன் அவர்கள் இங்கு ஆற்று வாசித்துக் கொண்டிருக்கூடிய சிவா அவர்களுக்கு 500 நன்றி கொடுத்திருக்கிறார். காலையில கொடுத்துடலாம். அதே போல நமது இடி மின்னல் ஆடியோஸ் சிங்காரப்பட்டியை சார்ந்த பழனியப்பன் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்டர் வாசித்துக் கொண்டிருக்கிற சிவா அவர்களுக்கு 100 நன்றி கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி சொல்லிடுறியா கொடுத்தவங்களுக்கு நன்றி. அவருக்கு நான் நன்றி சொல்லிடுச்சு அவ்வளவுதான். அண்ணே இந்த மேடையிலேயே சின்னமன் சிறியவன் அண்ணே இந்த பேர் தானே அடுத்த ஒரு பேரவே கிடையாது. என் பேரை சொல்ற வரைக்கும் வாயை திறந்தே உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. அண்ணே உங்க பேர் சொல்றீங்களா? மாதநாயக்கன் ஒரு பழனிசாமி அண்ணா அவர்கள் 200 அன்பளிப்பு. நீங்க சொல்லுங்க சொல்லிக்கிறாப்பா. இந்த மேடைகளை சின்னபன் சிறியவன் சிறிதளவு கலைவுடன் கலைந்து கொண்டிருப்பவன் கரூர் கல்லுமடையை சார்ந்த பி கலையரசன் ஆகிய நான் இந்த மேடையில் பவுனன் காமிக். இந்த வேலையில இந்த குற்றங்கள் தான் கூட போய் தீங்கோடு குத்து குத்துறாம குத்தாம அப்படி உட்கார நாடகத்தை பாக்குறேன் சாமிகளா. அடே பீகன் எரிச்சுடா இன்சில் உங்க வீட்டுல ஒழுக இன்சில் என்ன ஒரு மாரிய கொஞ்சம் ஒழுங்கியாட்டிருக்கிறப்பா இன்சிலத்தாண்டா சொல்லி இருக்கிறேன் பாஷா. அடே உங்களுக்கு லோகநாதன் அவர்கள் இங்கு எனக்காகவும் சிவா அவர்களுக்கும் அன்பு பிடித்திருக்கிறார். நன்றி வணக்கம்.
இந்த நாடகத்தை சிறப்பாக நமது ஊரில் அமைக்க வேண்டுவதற்காக அருமை தம்பி சிவா அவர்கள் அரும்பாடுபட்டங்கள் எல்லாம் மிக பிரமாதமா போன்ல பண்ணாப்புல தம்பி அண்ணே நம்ம ஊர்ல நாடகம் இந்த மாதிரி நிச்சயமா வந்து நாடகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா நீ கலைத்து வர ஆளுகளும் சத்தியமா சொல்றேன் 37 ரூபா 38 ரூபா 40 ரூபாய் பக்கம் வரும் எல்லா நடிகர் அப்படி கொண்டாந்து தம்பிகளை சிறப்பாக அமைத்திருக்கிறார். உங்கள் ஆதரவு வெளியே காட்டுல பார்த்து சிறப்பா செஞ்சு கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு ஏன்னா எல்லா பேரும் சொல்லியாச்சுங்க கும்பல் பிள்ளைய நிர்வாகியே புள்ள விட்டு அப்புறம் எல்லா வேலையும் ஆரம்பிச்சுக்கலாம். என் தனித்திறமையை காட்டணும் நீ நினைக்கிற இப்ப எல்லாருமே பாருங்க கல்யாணம் பண்றாங்க புதுசா கல்யாணம் பண்ண வீட்டுல பாருங்க சீக்கிரம் என்ன கேக்குறாங்க வண்டி கேக்குறாங்க பெரிய பெரிய வண்டி எல்லாம் கேக்குறாங்க அப்பதான் பாருங்க புதுசா ஒருத்தர் கல்யாணம் பண்ண அந்த பையனா வந்துட்டாப்ல மாமனாரே மாமனாரே நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பெரிய வண்டி ஒண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு பெரிய டூலர் ஒண்ணு வாங்கியாச்சுன்னு பாருங்க அந்த பையன் நம்மளிட்டாப்ல பொண்டாட்டிய மறக்காம இருக்கணும் பொண்டாட்டி ஞாபகமாவே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த வண்டியில என்னென்னமோ போட்டா சாமி போட்டாலும் ஓட்டுவாங்க சரி இவர் சாமி போட்டாலும் ஓட்டல ஏன் பொண்டாட்டி போட்டா முன்னால ஓட்டினாரு ஏன் அப்படியே அவ்வளவு பாசம்டா பாசம் வண்டியில போகும்போது பொண்டாட்டியை பாத்துக்கிட்டே ஓட்டணும் பொண்டாட்டியை பாத்துக்கிட்டே ஓட்டணும் அவ்வளவு பாசம் அப்படி புது வண்டியில வண்டியை பொண்டாட்டி போட்டா வச்சுட்டு முத முத வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என் தங்கோ என் சாமி ராசாத்தி வண்டியில ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க ஒரு 10, 15, 20, 25 நாள் முடிஞ்சிருக்கு சொன்னேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போயிருக்காரு போனோட பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இவர் என்ன வந்துட்டாரு போய் ரெண்டு ஒரு பாசமா இருக்கும் போது அப்படியே சாலி என் தங்கம் என் பொண்ணு என் வயது என் சாலிங்கிறது அதே வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் போய் நாதே முன்னாடி எட்டி வச்சுட்டு போயிடுறேன் இப்படி எல்லாம் கால நிறைய இருக்குன்னு அது மாத்திரம் இந்த மேடைகளை உங்கள் மகன் சிறப்பான சினிமா நடிகர் என்று சொல்லக்கூடிய அத்தனை உள்ளங்களும் இந்த மேடையில் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல பொருள் பேசுறேன் நல்லா இருந்த கைதட்டி உற்சாகப்படுத்தமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் மாக நடிகர் நம்பியார் அவர்களும் கொஞ்சம் எம்ஜிஆர் என்று பேச காத்துக் கொண்டு ஹலோ 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 உங்கள் மகன் வடிவேல் சார் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்
Thank you.